ஹாய், ஹலோ, வணக்கம். ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்ப சூப்பரா இருக்கோம். இன்னைக்கு என்ன வீடியோ பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க வந்து மெட்ராஸா சுத்தி பார்க்க போறோம். அதான் உண்மை. நாங்க வந்து சென்னைக்கு போறோம். ஜீவிதா வந்து மெரினா பீச் போனது இல்ல? போயிருக்கியா? ஏ, அது போனது வந்து திருவான்மியூர் பீச். நீ மெரினா பீச்? மெரினா போயிருக்கேன், போயிருக்கேன். சரி, மெரினா போயிருக்கா? அம்மாச்சி கூட போனது இல்ல, தனியா போயிருக்கா. என் கூட வந்து ஃபர்ஸ்ட் டைம். அம்மாவும் ஃபர்ஸ்ட் டைம், அம்மாச்சி வந்து ஃபர்ஸ்ட் டைமா? முன்னாடியே போயிருக்கேன். எங்க அம்மா ஃபர்ஸ்ட் டைம். நான் 6 வயசுல போயிருக்கேன்டா. நீ 6 வயசுல போ, 60 வயசுல போ. இப்பதான்டா ஃபர்ஸ்ட் டைம். சும்மா எல்லாத்தையும் போயிருக்கேன், போயிருக்கேன். யாராவது ஒருத்தர போலன்னு சொல்லு. சரி, ஓகே. அர்ஜுனோட நாங்க யாருமே போனது இல்ல. ஃபர்ஸ்ட் டைம். இதான் ஃபர்ஸ்ட் டைம். பாப்பாக்கு ஃபர்ஸ்ட் டைம். பாப்பா போனதே இல்ல புட்டு. இப்பதான் ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து மெரினாக்கு போக போகிறோம், சென்னைக்கு போக போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளை வந்து ஒரு சூப்பரான பேஜில் வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க ஃபார் இன்டர்வியூ பர்பஸ். கலாட்டா சேனல்லேருந்து நம்மளை இன்டர்வியூக்கு கூப்பிட்ருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு அங்கே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே நம்மளோட மெரினா பீச் ட்ராவலை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, வேற ஒன்றும் கிடையாது. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் மெரினா பீச் ஈவினிங் போயிட்டு ஃபன் பண்ண போகிறோம். இப்ப இருக்க கண்டிஷன்ல ஃபேஸ் வாஷ் செலக்ட் பண்றது ரொம்ப ரிஸ்கியாகவும் ரொம்ப சேலஞ்சிங்காகவும் இருக்கு. தப்பான ஃபேஸ் வாஷை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரையாகவும் ரொம்ப ஆயிலியாகவும் இருக்கு. அதுக்கு தான் உங்களுக்கு ஒரு சூப்பரான ப்ராடக்ட் பத்தி சொல்ல போறேன். என்ன ப்ராடக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாமாஎர்த்தோட ஹனியன் மலாய் ஃபேஸ் வாஷ், அப்புறம் ஹனியன் மலாய் ஆயில் ஃப்ரீ ஃபேஸ் மாய்ஸ்சரைசர். இந்த ஹனியன் மலாய் ஃபேஸ் வாஷ் பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கின்ன வந்து நல்லா ஸ்மூத்தாகவும் லைட்டனிங்காகவும் வச்சுக்கும். இந்த ஃபேஸ் வாஷ் பார்த்தீங்கன்னா க்ரீமி டெக்சராக இருக்கும். இதை நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணும் போது ஒரு ஃபோம் வரும், அது மூலமாக உங்களோட டேர்ட்லாம் கிளியர் ஆகிடும். இந்த ஹனியன் மலாய் ஃபேஸ் வாஷில் என்னென்ன இன்க்ரீடியன்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹனி, மலாய், விட்டமின் இ, அப்புறம் கோகோனட் ஆயில். இந்த ஹனியில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்டி ஆக்சிடென்ட், ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி அண்ட் ஆன்டி பாக்டீரியல் இருக்குது. மலாய் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஸ்கின்னை வந்து டீப்பாக நரேசிங் பண்ணும். அதே மாதிரி உங்கள் ஸ்கின்னை நல்லா க்ளோ பண்ணி வச்சுக்கும். கோகோனட் ஆயில் என்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்டி ஃபங்கல், ஆன்டி வைரல் ப்ராப்பர்ட்டிஸ், அதே மாதிரி உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா ஹைட்ரேட்டடாக வச்சுக்கும். விட்டமின் இல என்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா ஹைட்ரேட்டடாக வச்சுக்கும், உங்கள் செல்ஸுக்கு எந்த விதமான டேமேஜ் இல்லாமல் ப்ரொடெக்ட் பண்ணும். ஹனியன் மலாய் ஃபேஸ் வாஷை நம்ம ஃபேஸில் ஜென்டலாக அப்ளை பண்ணும். அதில் இருக்க க்ரீமி டெக்சர் வந்து நம்ம ஃபேஸில் வந்து ஒரு சூப்பரான ஃபோமை வந்து க்ரியேட் பண்ணும். அப்படி க்ரியேட் பண்ணும் போது நம்மளோட ஃபேஸில் இருக்க டர்ட் எல்லாமே கிளியர் ஆகிக்கும். நம்மளோட ஃபேஸ் வந்து ரொம்ப பிரைட்டாகவும் ரொம்ப ஸ்மூத்தாகவும் இருக்கும். இந்த ஹனியன் மலாய் ஃபேஸ் வாஷ் கூட இந்த ஹனியன் மலாய் ஆயில் ஃப்ரீ ஃபேஸ் மாய்ஸ்சரைசரும் கூட கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர்லையும் சேம் ஹனி அண்ட் மலாய் இருக்கும். ஹனி அண்ட் மலாய் ஆயில் ஃப்ரீ ஃபேஸ் மாய்ஸ்சரைசர் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹனி, மலாய், கிளிசரின், ஆலோவேரா. ஹனியோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஸ்கின்ல இருக்க மாய்ஸ்சரைசரை நல்லா லாக் பண்ணி வச்சுக்கும். எந்த விதமான இச்சஸ் ட்ரைனஸ் இல்லாமல் உங்கள் ஸ்கின்னை நல்லா ஸ்மூத்தாக வச்சுக்கும். மலாயோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா க்ளோவாக வச்சுக்கும், அதே மாதிரி நல்லா நரேஷ் பண்ணி வச்சுக்கும். ஆலோவேரா பார்த்தீங்கன்னா, உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா ஸ்மூத்தாகவும் ஹைட்ரேட்டடாக வச்சுக்கும், அதே மாதிரி மாய்ஸ்சரைசரை லாங் லாஸ்டிங்காக லாக் பண்ணி வச்சுக்கும். கிளிசரின் பார்த்தீங்கன்னா, உங்கள் ஸ்கின்னை வந்து ரொம்ப சாஃப்டாகவும் ஸ்மூத்தாகவும் வச்சுக்கும். இந்த மாய்ஸ்சரைசர் பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபேஸை வந்து ரொம்ப ஸ்டிக்கியாக இல்லாமல் ரொம்ப ஒரு மாதிரி மாய்ஸ்சரைசராக வச்சுக்கும். இந்த விண்டரில் உங்கள் ஸ்கின்னை நேச்சுரலாக க்ளோ பண்ணி வச்சுக்க இந்த ரெண்டு ப்ராடக்ட்டுமே சூப்பரான ப்ராடக்ட். ஹனியன் மலாய் ஆயில் ஃப்ரீ ஃபேஸ் மாய்ஸ்சரைசரை நல்லா அப்ளை பண்ணிங்க அப்படின்னா, நம்ம ஃபேஸ் வந்து நல்லா க்ளோ ஆகும், அதே மாதிரி ஸ்கின் வந்து ரொம்ப ஸ்மூத்தாகவும் ஷைனிங்காகவும் இருக்கும். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, என்னோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. மறக்காம JU2023 அப்படிங்கிற கூப்பன் கூட யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 20% ஆஃப் கிடைக்கும் மாமாஎர்த் வெப்சைட்டில். நீங்கள் வாங்குற ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்குமே அவங்க ட்ரீ பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட ஜியோ லொகேஷன், ஃபோட்டோஸ் எல்லாமே உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி 2025 அவங்களோட எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 million வந்து பிளான் பண்ணுறது தான். மாமாஎர்த் ப்ராடக்ட்லாம் எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமேசான், ஃப்ளிப்கார்ட், நைகா, இந்த மாதிரியான இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்லையும் கிடைக்கும். நீங்கள் மாமாஎர்த்தோட ஆஃப்லைன் ஸ்டோரை பார்த்தீங்கன்னா, மறக்காம என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காம யூஸ் பண்ணீங்க. ஹாப்பியா இருங்க. ஹாய் ஜீவிதா, என்ன பண்றீங்க? ஹாய், என்ன பண்றீங்க? நம்ம தான் இங்க தான் முன்னாடி கூல் குடிச்சோம். வண்டலூர் சூப்பர் மாத. வண்டலூர் போனப்ப அவங்க கிட்ட தான் கூல் குடிச்சோம். அதனால தான் வந்துட்டு அவங்க கிட்ட ஒரு கூல் வாங்கி இருக்கேன். அது அவங்க கிட்ட கூல் வாங்கி இருக்கேன். ஆனால் எனக்கு மனசே இல்ல இப்ப கூல் குடிக்கலாமா இளநீர் குடிக்கலாமான்னு. இதுல பாதி அதுல என்ன
போதும்பா அது அவ்வளோதான். போகலாம், டைம் ஆயிடுச்சான், கால் பண்ணி கூப்பிடுறாங்க. காசு கொடுத்துறியா? நம்ம காருக்கு மேல பறக்கிற மாதிரி இருக்கடா. போலாமா? டைம் ஆச்சுடி, வர சொன்னதோட லேட்டுடி, உன்னாலதான் லேட்டு. வழியாக அந்த சென்னையில் வழி கண்டுபிடிச்சி வர்றது தான் நமக்கு பெரிய டாஸ்க்கு. ஒரே பில்டிங் தான், அதுக்கு பின்னாடியே தான் இருக்கும், ஆனால் அதுக்கு முன்னாடி போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆமாம், எப்படி சுற்றி 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 வந்து 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 ஒரு வழியாக வந்தாச்சு. இங்கிட்டு போகணுமாச்சு, ஒரு வழியாக வந்தாச்சு. இப்போ வந்து நாங்கள் மேலே போயிட்டு அவங்கள பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணோம். இப்போ வந்து 7th பில்டிங்காக போக போகிறோம். போங்க ஜீவிதா, வேகமா போயிட்டு தானே இருக்கேன். ஆதுமா எங்க சாமி இருக்கீங்க? சரியான தூக்கமா? ஹாய் ஹாய் சொல் சாமி. ஹாய் சொல்லுங்கள். ஜூமில் வேணாம், இப்படியே ரெக்கார்ட் பண்ண ஃபுல்லை. சீட் வராங்க, நம்ம எந்த பக்கத்து வந்தோம்? ஆத்துமா மாத்தி மாத்தி ஐயா ஜொல்லு ஒடியுது. ஏய் என்ன பண்ணுறாது? என்ன கேட்ட? ஏன்பா ஏற்கனவே பாண்டிச்சேரியில் பீச்சில் கரு கருன்னு ஆகி இன்னும் போகலை. எனக்கு என் ஒரிஜினல் கலரே காணோம். ஒரிஜினல் கலர் கருப்பு தானே? ஏ அப்பா நிப்பாட்டு, எனக்கு கருப்பு தான் ரொம்ப பிடிக்கும். பிடிக்கும்னா இப்போ எடுத்துக்கிட்டு இருந்தா நான் எப்படி போடுவேன்? கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம்ல. நானே மெயினாக சித்ரா அந்த பொண்ணு எல்லாரும் வந்துட்டு, நாங்கள் மூணு பேரும் ஒரு இன்டர்வியூக்காக வந்திருந்தேன். எனக்காக அவள் வந்திருந்தா, மெயினாக என்னோட சேஃப்டிக்காக நடக்கவே முடியல. ஒரு கடலை வாங்கி வாயில குடிக்கிட்டு வேங்க வேங்கன்னு நடந்தேன். அப்புறம் சமாதி எல்லாம் போய் பார்த்துட்டு வந்தோம். ஆதுமா ஏன் பயப்படுற அப்படி? ஆ சரியான பயம் தான் குடி. பேசு, சொல்லு சொல்லு. ஒன்னும் பீச்சுக்கெல்லாம் வந்து பாண்டிச்சேரி பீச் போனப்ப மத்தியான டயத்துல போனாலும் என்ஜாய் பண்ண மாதிரியே தெரியல. ஜாலியா பண்றாயா?
இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மெரினா பீச்லேருந்து கிளம்பிட்டோம். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதனால் விட்டா எதனால் சண்டே கூட்டமா கூட்டம்லாம் என்ன வரல நைட் டைம் தான். சீக்கிரம் போகணும், வீட்டில் தாத்தா இருக்காங்க, ஸோ அடி வேற இருக்கான், கொஞ்சம் சீக்கிரம் போயிட்டோம் அப்படின்னா தான் நைட்டுக்கு வந்து எதாவது செய்ய முடியும். அப்புறம் அப்புறம் பக்கத்தில் இருக்க மூச்சு வந்தது கொண்டா வேணாம் வேணாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா சுற்றி பார்த்துட்டு எம்ஜிஆர் சமாதி, அம்மா சமாதி, கலைஞர் ஐயா சமாதி, எல்லாரையும் போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருக்கோம். ஒரு ஹாஃப் அன் அவர் ஒன் ஹவர்ல திரும்ப அது போயிட்டு வந்தோம்னா போயிட்டு டைம் ஆகிடும். டீ குடிச்சிட்டு கிளம்ப வேண்டி தான் வீட்டுக்கு. இன்னைக்கு என்ன செம்ம ஜாலியாக போச்சு. ஜாலியாக இருக்கு. அதே மாதிரி கலாட்டாலையும் சூப்பராக போச்சு. இன்டர்வியூ சொல்லணும்னு நினச்சோம் மறந்துட்டோம். எதுக்கு போனோம், எதுக்காக இங்கே வந்தோன்றதே மறந்துட்டோம். ஸோ இன்டர்வியூ வந்து நல்லா போச்சு. ஒரு கொஞ்சம் ஃபன்னாக, கொஞ்சம் சீரியஸாக, கொஞ்சம் பயங்கரமாக இருந்துச்சு, பட் நல்லா இருந்துச்சு ஜாலியாக. அதுமா சரியான தூக்கமா? என்ன பட்டு உனக்கு டயர்ட் ஆயிடுச்சு என்ன? இல்ல ஒரு மாதிரி சும்மா சோகமா இருக்கா? டயர்டா தான். போய் சொல்லாத புட்டுக்கு வந்து அந்த நினைவு மண்டபத்தெல்லாம் பார்க்கலன்னு சோகம்னு நினைக்கிறேன். எனக்கு சோகம்லாம் இல்லை, நான் அதெல்லாம் பார்த்துட்டேன். அப்புறம் என்ன, ஏன் ஒரு மாதிரி இருக்கா? டயர்ட் ஆயிடுச்சு காய்ஸ். என்கிட்ட பேசவே இல்லை காய்ஸ். ஜீவிதா என்னன்னு கேளுங்க. தாய்க்கும் பிள்ளைக்கும் என்ன பிரச்சனை? இப்ப டயர்டா? தூக்கம் வருதா? ஆதுமா நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். ஆஃப்டர் லாங் டிராவல் செம்ம டயர்டாயிருச்சு. அதே மாதிரி கொஞ்சம் டிராஃபிக் டிராவல். அதே மாதிரி சென்னையில் இன்னைக்கு சண்டேங்கிறதுனால பயங்கர ரஷ்ஷு. ஸோ நாங்கள் வந்து மெரினா பீச் மட்டும் போயிட்டு அந்த சமாதியெலாம் பார்க்கலான்னு பார்த்தோம். டைம் இல்லை. அதே மாதிரி மெயினாக பார்க்கிங் இல்லை. பார்க்கிங் இல்லை, ரொம்ப தூரம். பார்க்கிங்க்கு காசு வாங்குறாங்க. அங்கே போய் பார்க் பண்ணிங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த பார்க்கிங்க்கான ஐடென்டிஃபிகேஷனே இல்லை. எங்கே பார்க் பண்ணுறனே தெரில. இப்போ சென்னை பீப்புள்ஸுக்கெலாம் தெரியும். இப்போ என்ன மாதிரி காஞ்சிபுரத்துலேருந்து வர்றாங்க, திருச்சியிலேருந்து வரவங்களுக்குலாம் பார்க்கிங் எங்கேன்னு தெரியும். அதில் இவ்வளோ டிராஃபிக், செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக நான் ரொம்ப ஆசையோடு போனேன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பார்க்கிங் இல்லாத ஒரே காரணத்தினால நான் வந்து வந்துட்டேன். இத்தனைக்கும் 80 ரூபா பார்க்கிங் சார்ஜ் வாங்குறேன். கடுப்பாகி போச்சு எனக்கு. அதுக்கெல்லாம் பதில் சொல்லியாச்சு. அந்த இன்டர்வியூ வந்து ரிலீஸ் ஆகும் பாருங்க. எங்களை எதுக்கு கூப்பிட்டாங்க அப்படிங்கிறது இன்ன வரைக்குமே எங்களுக்கு தெரில. இன்டர்வியூ முடிஞ்சிருச்சு. ஸோ கூப்பிட்ட வரைக்கும் ரொம்ப தேங்க்ஸ் கலாட்டாக்கு. ரொம்ப நல்லா ஜாலியாக இருந்துச்சு. நாங்கள் வந்து அன்எக்ஸ்பெக்டட் அப்படி சொல்லலாம். கூப்பிட்டது காரணம் வந்து நம்ம மக்களும் தான். நம்மளை வந்து இந்த அளவு பார்த்து நீங்களாம் ஒரு ஆளா மதிச்சு கூப்பிட்டு என்ன கேளுங்க, தட்டி விடுங்க, தட்டி வைங்க. நீங்க பார்த்ததுனால தான் அவங்களுக்கு ரீச் போச்சு. ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். கலாட்டாவுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, இந்த வீடியோ இவ்வளோதான். ரொம்ப நாங்கள் வந்து கலாட்டாக்கு இன்டர்வியூக்கு போனோம், சென்னை போனோம், ஃபன் பண்ணோம், வந்துட்டோம். இன்னும் நிறையா இதே மாதிரி இன்னும் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். ஜூஜி விலாக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.